ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல காரசாரமான நண்டு கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். இந்த நண்டு கிரேவி செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. நண்டு சமைக்க தெரியாதவங்க கூட ஈஸியாக இந்த கிரேவி செஞ்சிடலாம். வாங்க இந்த நண்டு கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. நண்டு கிரேவியோ குழம்போ செய்யும் போது இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் செய்யுங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 பட்டை, 1 பிரியாணியெல்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த எண்ணெயில் 30 சின்ன வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்ன அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சின்ன வெங்காயம் போட விருப்பம் இல்லைன்னா அதுக்கு பதிலாக 3 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்தாதாங்க கிரேவி நல்லா டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். நம்ம போட்ட வெங்காயத்தோட கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் இந்த மாதிரி பாதி வதங்கினதுக்கப்புறம் இதில் நீள்வாக்கில் கட் பண்ண 3 பச்சை மிளகாய் கூடவே 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம போட்ட வெங்காயத்தோட கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. எந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு கிரேவி நல்லா டேஸ்ட்டாக வருங்க. பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு, வெங்காயத்தோட கலர் நல்லா மாறிடுச்சுங்க. இப்போ இதில் 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். 3 மீடியம் சைஸ் தக்காளியை மிக்சரருக்கு மாற்றி அரைச்சி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தக்காளியை அரைக்க விருப்பம் இல்லைன்னா சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வெங்காயத்தை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதை மூடி வச்சு தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வேக விட்டுருங்க. தக்காளி வேகிறதுக்குள்ளே இந்த கிரேவிக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாங்க. மிக்சி ஜாரில் 2 பொத்து தேங்காய் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள்ஸ்பூன் சீரகம், 1 டேபிள்ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க. நம்ம போட்ட பொருள் எல்லாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி குறகுறப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க, எண்ணெய் பிரிஞ்சு தக்காளி நல்லா வெந்து வந்துருச்சு. இதை ஒரு டைம் இந்த மாதிரி கலந்து விட்டு இப்போ மசாலா ஐட்டம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 3/4 டேபிள்ஸ்பூன் கறி மசால் பவுடர், 1 டேபிள்ஸ்பூன் தனிமிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள். இப்போ நம்ம போட்ட மசாலா எல்லாம் வெங்காய தக்காளியோட ஒன்றாகிற மாதிரியும் மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகி எண்ணெய் நல்லா பிரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ இதில் களி வச்சிருக்கிற நண்டை ஒன்றொன்னா சேர்த்துக்கோங்க. எல்லா நண்டும் சேர்த்துனதுக்கப்புறம் நண்டு மசாலாவோட ஒன்றாகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் நண்டு வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி சேர்த்துனதுக்கப்புறமா இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு சில நண்டில் மசாலா ஒட்டினாலும் இந்த மாதிரி கலந்து விடும்போது எல்லா நண்டுலையும் மசாலா ஒட்டிடும். நண்டை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதை மூடி வச்சுருங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விட்டுருங்க. இப்போது கரெக்டாக 10 நிமிஷம் ஆகுது, ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நண்டு 1/4 பாதம் சூப்பராக வெந்து வந்திருக்குங்க. இப்போது இதில் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. இது கூடவே கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா தேங்காய் பேஸ்ட், நண்டு, கிரேவி எல்லாம் ஒன்றாகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதை திரும்ப மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், சூப்பரான நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த கிரேவி செய்கிறது ரொம்ப ஈஸி, சமைக்க தெரியாதவங்க கூட ஈஸியாக இந்த நண்டு கிரேவி செஞ்சிடலாங்க. கடைசியாக இதில் 1/2 டேபிள்ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கோங்க. பெப்பர் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணாலும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். நம்ம போட்ட பெப்பர் கிரேவியோட ஒன்றாகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இதே மாதிரியாக நிறைய ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த நண்டு கிரேவி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா மணக்க மணக்க சூப்பரான நண்டு கிரேவி ரெடியாயிருச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவிக்கோங்க. நல்லா சூடான சாதத்தில் இந்த நண்டு கிரேவி வச்சு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த கிரேவியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.